Yes. Hey guys, welcome to our channel. இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மணி வந்து காலையில 11:30 கால இல்ல நைட் 11:30 கால. புஷு. ஆ. அவ புஷி சே. சோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து அக்கூரம். அவ புக் பை. அவ புக் பை. என்ன படிக்கணும் புக்ல? அவ வாண்டிட்டி. 1 2 3. ஸோ இதுதான் அக்கோட புக்ஸ். இது வந்து நான் அமேசானில் வந்து செட் ஆஃப் 10 இந்த மாதிரி வாங்கலாம். இது வந்து 300 பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு லைக் ஃப்ரம் டே ஒன்ல இருந்தே நம்ம அழகாக கொடுக்கலாம். அதெல்லாம் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் நார்மல் பேப்பர் புக்ஸ்லாம் வாங்கி கொடு நார்மல் புக்ஸ் வாங்கி கொடுத்தனா அந்த பேப்பர்லாம் 2 செகண்டில் கேச்சு தாறுமாறாக நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி புக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்டை வந்து நல்லா திக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் மேலே வந்து தின் ஃபிலிம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஈவன் அவங்க எதை சாப்பிட்றப்ப வச்சுட்டாங்க அழுக்காக்கிடுச்சுன்னா கூட நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, எனக்கு கூட அழுக்காக தான் இருக்குது. பட் ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணால் ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம் டக்குன்ட்டு. அண்ட் மோர் ஓவர் இதை வந்து அவங்க வாயில் வச்சு கடிக்கிறது அந்த மாதிரி என்ன பண்ணாலும் இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிழிக்க முடியாது. ஸோ இதுதான் நமக்கு வந்து அட்வான்டேஜ். ஸோ இந்த பிக்சர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டே டு டே லைஃப்பில் இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, ரியல் பிக்சர்ஸ் மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக்ஸு. இந்த நர்சரி ரைம்ஸ் வந்து இது கூட ஃப்ரீயாக வந்ததுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் தனியாக ஒரு நர்சரி ரைம் இதே ஒன்று வாங்கியிருக்கேன். நீங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒண்ணு சொல்லி வச்சுக்கலாம். இதுல வந்து அவளுக்கு ஆப்பிள் பிடிக்கும், ஆப்பிள் புக் எடுத்துட்டு வானா ஆப்பிள் புக் போய் எடுத்துட்டு வருவா. இந்த வேர்ட்ஸ் புக்ல தான் வந்துட்டு அவளோட பாப்பா இருக்கும். இதோ இந்த பேபி அவங்களுக்கு பிடிக்கும். அக்கு பேபி அக்கு போட்டோ எடுத்துறியா? எங்க அக்கு போட்டோ காணோம்? புஷு. அண்ட் இந்த புக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேபி டச் பிளே புக். இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்குனே வந்த புக் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். பேபி எங்கே டச் பண்ணி சொல்லலாம், ஃபீல் த ஃபிஷ்னா இங்கே வந்து சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேபி வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3-4 பேஜாக என்னமோ தான் இருக்கும் டோட்டலாக. பட் பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்டேஜில். ஏன் தூக்கு அக்கு வந்து இப்போ நான் அவள் புக்கெல்லாம் தொட்டுட்டேன், அதனால எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் பதுக்கிட்டு இருக்கா அவளோட வண்டியில். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நீ உனக்கு பிச்சர் வாங்க தெரியுங்க கீழே வலிச்சு வச்சிருக்கியா? இது என் பேக்ல அழகா தொங்கிட்டு இருக்கோம் ஜிப்ல இந்த டெடி. இதை பிச்சு வச்சுக்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000 வேர்ட்ஸ் புக். இது வந்து நான் பாண்டிச்சேரியில் வந்துட்டு எங்கள் ஸ்கூல் இமாக்குலேட் ஸ்கூல் சைடில் வந்துட்டு கோலாஸ் மன்றம் இருக்கும், அது எப்போவுமே புக் ஃபேர் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து 195 வாங்கினேன். இது வந்து ரீயூஸ்டு புக் தான். ஸோ யூஸ்டு புக் ரீயூஸ்டு இல்லை, யூஸ்டு புக் தான். அதில் பார்த்தீங்களா மேடம் வந்து எப்படிலாம் கிழிச்சி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கா, தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஏஜில் வந்துட்டு அவங்களுக்கு ஆசை இருக்கும் பேஜ் எல்லாம் திருப்பணும் பார்க்கணுன்ட்டு, அவங்களுக்கான கண்ட்ரோல் இருக்காது கையில். ஸோ வேக வேகமாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது டே டு டே நம்மளோட வீட்டில் என்ன இருக்குது அந்த மாதிரின்ற விஷயம் இதெல்லாம் இதில் சொல்லி கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பிக்சரைசேஷனோட. இது அவளை விட நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பேன் இது. ஸோ இந்த மாதிரி டென்டிஸ்ட் இதில் நல்லா கற்று வச்சுருக்கா, அம்மா சொத்த பல்லு சொத்த பல்லுன்னு சாக்லேட் சாப்பிட்டா அதனாலும் சாக்லேட் சாப்பிடலாம். இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் ஸ்கூல் பக்கம்லாம் நாங்கள் ஒன்றும் என்ட்ராவில் இதெல்லாம் புதுசாகவே இருக்குது. பின்னாடி ஒரு ஃபிஷ் மட்டும் நாங்கள் அடிக்கடி படிச்சுட்ருப்போம். லாலிபாப் தான் நீ சாப்பிட மாட்டேன்ல அப்புறம். சரி, ஓ ஃபிஷ் எங்கே இருக்கு? ஷார்க் எடுத்து. ஓ ஷேடோவா? ஆமாம் அக்கு ஷேடோ. அக்கு அப்பப்போ அவங்க ஷேடோ பார்த்து பயந்துருவாங்க, அது கூடயே விளையாடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் லூலு பாம்ப்ளெட்ஸு.
ஸோ வீட்லேயும் வந்துட்டு நம்ம வீட்டு வாசலில் இந்த மாதிரிலாம் போட்டு போவாங்க, இன்றைக்கி என்ன ஆஃபர், இந்த வாரம் ஆஃபர், அந்த மாதிரிலாம். இதில் வந்து நாங்கள் அதிகமாக படிப்போம். நாங்கள் நார்மல் புக்ஸை விட இதெல்லாம் சூப்பராக படிச்சுட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு இது டேடிக்கிட்ட இது வாங்க சொல்லணும், அது வாங்க சொல்லணும் அப்படின்ட்டு இதில் வந்து ஒன்றுமே நாங்கள் அதை விட இதெல்லாம் தான் ஜாஸ்தியாக படிப்போம். இந்த மாதிரி புக்ஸ் எங்களுக்கு வீக்லி வீக்லி நிறையா சேரும். நிறையா ஏன் ஃபோன் தொலைக்கிறீங்களா நீங்கள்? ஸோ லாஸ்டில் அவளோட டாய்ஸ் அங்கே வந்துட்டு ஸ்விங்கி அக்கு என்னெல்லாம் கொஞ்சம் சும்மாவே விட மாட்டியா? ஐயோ தேங்க்யூ அக்கு, சேவைக்கு நன்றி. இதில் வந்து லாஸ்டில் பார்த்தீங்கன்னா என்னது அப்போ தெரிக்கிறியா? அம்மா கண்ணு தாச்சு. ஸோ அப்பப்போ சம்டைம்ஸ் எலக்ட்ரானிக் ஆஃபர்ஸ் வரும். ஃபேஸ் தாச்சு வச்சு ஸோ இதை வந்து நாங்கள் நல்லாவே படி வாங்கினா அவளுக்கு ஸ்டோரி சொல்லலாம் சொல்லிட்டு. ஆனால் இந்த ஸ்டோரியை நான் ஒரு நாளும் படித்து அவள் அமைதியாக கேட்டதே கிடையாது. மேபி நான் படித்து வச்சுட்டு நைட்டு நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். நான் ஒரு வேர்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவள் திரும்ப அதை 100 தடவை சொல்லுவாள். அதனால் எங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு ஒரு காமெடி டைம் மாதிரி ஆகி முடிஞ்சிடும். நான் சொல்கிறதே அவள் ரிட்டர்ன் சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான், பட் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் அவளே ஸ்டோரி டெவலப் பண்ணி அவங்க அப்பா கிட்டே வேறு ஸ்டோரி சொல்லுவாள் அவள். இது வந்து 100 ஸ்டோரிஸ், ரொம்ப ஷார்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். மேபி ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த புக் வந்து எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது நாங்கள். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து புக் வாங்குறப்ப வந்து உங்களுக்குமே ஒரு புக் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் அவங்கக்கிட்ட வந்து இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஜேர்னலில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி இது வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவள் புக்ஸ் எடுத்தோன்னா கண்டிப்பாக கொண்டு வந்து இந்த புக்கை என்கிட்ட கொடுத்துருவான். நெக்ஸ்ட் ஸ்டடி டைம்னா எனக்கு இந்த புக், அவளுக்கு அந்த புக் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிடுது அவளுக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக போக வேண்டாம். ரிகார்டிங் கலரிங் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் கலரிங் புக் குழந்தைங்களுக்கு டிசைன் பண்ண கலரிங் புக் வாங்கினீங்கன்னா மைன்யூட்டான விஷயம்லாம் நிறையா இருக்கும். லைக் கலரிங் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு கை கண்டிப்பாக கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது, ஃபுல்லாக தீத்திட்ருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் என்னென்னு பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அவளுக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு மங்கி இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எடுத்து வச்சுப்போம். ஸோ நைட்டு வந்து நானும் அவர் ரெண்டு பேருமே சேர்ந்து கலர் பண்ணுவோம். இதெல்லாம் தான் நாங்கள் வேறு லெவல் பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி ஆஃபன் வந்துட்டு அவங்களுக்கு வரைஞ்சி காமிங்க. அவளுக்கு கேட் பிடிக்கும்னா கேட் வரைஞ்சி காமிக்கிறது. ஸோ வரைஞ்சிட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் ஆல்ஃபபெட் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இப்போ சிஏடி கேட் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரெஜிஸ்டர், நீங்கள் அந்த டைம் ரியாக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னொரு தடவை நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அது ரெப்ளிகேட் ஆகும். இது அக்குவா? இது அக்கு இல்லைடா. ஸோ நேற்று தான் நாங்கள் வந்து இதில் பெயிண்டிங் பண்ணோம். பிளேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வீட்டில் ரொம்ப நேரம் தனியாக வச்சுருக்கிறது கஷ்டமாக இருக்குது, லைக் விளையாடின ஐட்டம்ஸே. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா பெயிண்டிங்லாம் கொடுக்கறது இப்போ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெட் வீட்லேயே ப்ரிண்டர் இருந்தால் ரொம்ப வெல் அண்ட் குட், ஈஸி. ஸோ ப்ரிண்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ட்ராயிங் பண்ண கொடுங்க. ஸோ அண்டர் 2 இயர்ஸ் கிட்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் பண்ணேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. மேபி உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க, மொக்க நினச்சா விட்டுடுங்க. அண்ட் இதுவும் வந்துட்டு பெப்பா பிக், இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும்னு வாங்கினேன். இது வந்து பெப்பா ஃபேமிலி சும்மா ஃபேவரட் திங்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி புக்கு. இதையும் அப்பப்போ பாப்பா. இது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, எனக்கு இந்த வேர்ட்ஸ் புக் தான் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு. ஒரு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து 300 நினைக்கிறேன். ரேட் வந்து இது ஜாஸ்தி இருக்குது, 300-400 தான். பட் இது வந்து நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கேற்ற குவாலிட்டியோடு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பேபியோட ஹலோ கிரே எலஃபண்ட், இங்கே வந்து அதோடய ட்ரங்க் இருக்கும், இவர் பிச்சிட்டா. அதே மாதிரி ஹனிபீக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு விங் இருக்கும், அதையும் இவர் பிச்சிட்டாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாபா பாய். ஸோ இது வந்துட்டு அக்குவோட பிளே ஹவுஸ். மம்மி உட்காரு. ஓகே, ஸோ யாருக்காவது வந்து
உடம்பு இலைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஆ, திருப்பி நான் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த பிளே ஹவுஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டிங் இதில் வந்துட்டு ஒரு 100 பால்ஸ் கொடுப்பாங்க. மூணு சைடு ஓப்பனிங், அதில் மூணா ஓகே ரெண்டு சைடு தான் ஓப்பனிங். அதுலேருந்து ரெண்டு சைடும் பாலை பண்ணடா, அதுலேருந்து ரெண்டு சைடும் பாலை வந்து தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு இருப்பான். நம்ம தான் போய் பிக் பண்ணிட்டு வரணும். அக்கு வந்து எனக்கு ஹேர் கட்டாக என்னமோ பண்ணுறா. ஆ, தலை தொடடா, வந்து தலையெல்லாம் துடைச்சி விட்டுட்டுருக்கா. இதுதான் அவங்களோட ஜாலியாக நம்ம விளையாடுறது. சப்பாத்தியும் போட்டுட்டேன். இந்த பேக் பண்றதுக்கு வந்து இந்த ஃபாயில் வச்சிருக்கேன். அண்ட் லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு, சேப்பங்கிழங்கு குழம்பு வச்சாச்சு. இது வந்து ரிமைனிங் சப்பாத்தி மாவு எடுத்து உள்ளே போட்டுக்கணும். அண்ட் சாதம் இருக்குது, அதோட கட் பண்ணிங்கன்னா. இது வந்து மஷ்ரூம் கிரேவி வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. அண்ட் குழம்பு சேப்பங்கிழங்கு குழம்பு சொல்லணும். இது வந்து ஆக்டிவ் மோடில் இருக்கான். என்னது, என்ன நடிப்பு, என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஸ்ட்ராபெரி மில்கா? ஸ்ட்ராபெரி மில்க் இருக்கா? அபி ஸ்ட்ராபெரி மில்க் கோனு எங்க இருக்கு? கோனு தேடுங்க. சரி, தூங்கலாமா அக்கு பேபி? தூங்கலாமா? ஏம்மா?